வணக்கம். 44வது சதுரங்க ஒலிம்பியாட் என்கிற போட்டி சென்னையிலே மிக கோலாகலமாக இன்று துவங்குகிறது. இந்த போட்டியானது ரஷ்யாவிலே 2019ஆம் ஆண்டிலே நடக்க வேண்டிய இந்த போட்டி. அதன் பிறகு அங்கு கோவிடின் காரணமாக தாமதப்படுத்தப்பட்டு, பிறகு ரஷ்யா உக்ரைனுடைய அந்த போரின் காரணமாக ரஷ்யாவிலிருந்து இந்தியாவிலே நடத்துவது என்பது முடிவெடுக்கப்பட்டது. இப்போது இந்த போட்டியானது உலகம் முழுக்க 180க்கும் அதிகமான நாடுகள் இந்த போட்டியிலே கலந்து கொள்ள, பல்வேறு நாடுகளிலிருந்து வீரர்களும் பயிற்சியாளர்களும் பார்வையாளர்களும் வல்லுநர்களும் இங்கு இந்தியாவிற்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். இது ஒரு சர்வதேச அளவிலான போட்டி. இது தமிழகத்திலே நடைபெறுவது என்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி, பெருமை, கௌரவம். மிக சிறப்பான முறையில் இதை ஏற்பாடும் செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாட்டில் ஒரு சர்வதேச அளவில் ஒரு போட்டி நடக்கும் பொழுது அதை பிரதமரை வைத்து இங்கு அந்த விழாவினை, இந்த போட்டியினை, சர்வதேச போட்டியினை துவக்குவது என்பது வரவேற்கத்தக்கது. அதே நேரத்தில் இந்த போட்டி குறித்த, இந்த விளையாட்டு குறித்த பல்வேறு விளம்பரங்களில் பிரதமருடைய படம் இடம்பெறாதது உண்மையிலேயே ஒரு துரதிருஷ்டவசமானது, கண்டிக்கத்தக்கது என்றும் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் சர்வதேச நாடுகள் முழுக்க இந்த போட்டியை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இது போன்ற ஒரு மலிவான அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. பிரதமருடைய புகைப்படம் அதில் இடம்பெற்றிருக்க வேண்டும். பிரதமருக்கு விளம்பரம் தேவையில்லை. ஆனால் தமிழகத்தில் இது நடைபெறுகிறது, தமிழகத்திற்கு இதற்கு ஒரு பெருமை என்று சொன்னால், அதில் நம்முடைய உலக நாயகனாக விளங்கி கொண்டிருக்கிற நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய, நரேந்திர மோடி அவர்களுடைய புகைப்படம் இடம்பெற வேண்டும். எதற்காக அழைக்கிறார்கள்? இந்த போட்டிக்கு ஒரு கௌரவம் கிடைக்க வேண்டும், தமிழகத்திற்கு ஒரு பெருமை சேர்க்க வேண்டும் என்கிற காரணத்தினால தான் பாரத பிரதமரை அழைத்து இந்த விழாவினை துவக்குகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது போன்ற விஷயங்கள் வேண்டும் என்றே திட்டமிட்ட ரீதியில், இது திட்டமிட்டு வேண்டும் என்றே செய்யப்பட்டதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். ஆனால் எங்களுடைய பல நம்முடைய பாஜகவை சேர்ந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் பல இடங்களில் பிரதமருடைய புகைப்படத்தை கொண்டு போய் அவர்கள் இந்த விளம்பர பதாகைகளிலே சேர்த்தார்கள். ஆனால் அதை புரிந்து கொண்டு தமிழக அரசு, குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று பத்திரிகை விளம்பரங்களிலும் அதே போல் இந்த பதாகைகளிலும் பிரதமர் அவர்களுடைய அந்த புகைப்படத்தை இணைத்து அதை மீண்டும் அதை சரி செய்திருக்கிறார்கள். ஒரு தவறு சரி செய்யப்பட்டிருக்கிறதாகத்தான் நான் கருதுகிறேன். இனி வருங்காலத்தில் இது போன்ற தவறுகளை செய்யாது இருப்பது என்பது ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு, ஒரு இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய நாட்டிற்கு நல்லதாக அமையும். இந்த போட்டி சிறக்க வாழ்த்துகிறேன். மத்திய அரசினுடைய அனுமதியின்றி இந்த மாதிரியான ஒரு சர்வதேச போட்டி என்பது நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை. மத்திய அரசினுடைய அனுமதியை பெற்றுத்தான், மத்திய அரசினுடைய ஒத்துழைப்போடு தான் இந்த போட்டிகள் நடைபெற முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்திய அரசு மாநில அரசினுடைய வேண்டுகோளிற்கிணங்க அதை ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு ஒத்துழைத்து நல்ல ஒத்துழைப்பை நாம் நல்கியிருக்கிறோம். இது மாநில அரசுக்கும் தெரியும், திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் புரியும். ஆனாலும் இதில் அரசியல் கருதி ஏதோ நாங்கள் தான் இதை செய்கிறோம் என்று சொன்னால், மாநில அரசு தான் இதை செய்கிறது என்று சொன்னால், மத்திய அரசினுடைய பல்வேறு திட்டங்களில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய படமே இல்லாமல் கூட செய்கிறார்கள். அது எதற்காக ஸ்டாலின் அவர்களுடைய படம் அங்கே வேண்டியிருக்கிறது? எதற்காக கருணாநிதி அவர்களுடைய படமும் திரு ஸ்டாலின் அவர்களுடைய படத்தையும் இந்த தடுப்பூசியில் போடுகிறார்கள்? மத்திய அரசு தானே முழு நிதியையும் கொடுக்கிறது. முழு நிதியையும் தடுப்பூசிக்கு கொடுக்கும் பொழுது நாங்கள் அப்பொழுது கூட ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை, அதாவது முதலமைச்சருடைய படம் இடம்பெறக்கூடாது என்று நாங்கள் எங்கேயுமே சொல்லவில்லை.
ஆனால் பிரதமருடைய படம் இடம்பெற வேண்டும் என்று சொன்னோம். ஏனென்று சொன்னால் மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக. அதனால் இந்த ஒரு சொத்தையான வாதத்தை, தவறான மலிவான வாதத்தை அவர்கள் வைப்பார்களேயானால் அது மீண்டும் மீண்டும் ஒரு தரம் தாழ்ந்த, ஒரு உண்மையிலேயே ஒரு சிறுமையான ஒரு அரசியலை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் என்று தான் பொருள் உறுதியாக. ஏனென்றால் மீண்டும் சொல்கிறோம், தடுப்பூசியில் என்றைக்குமே நாங்கள் திரு ஸ்டாலின் அவருடைய படம் ஏன் இடம்பெற்றது என்று கேட்கவில்லை. அதில் நரேந்திர மோடி அவருடைய படம் இடம்பெற வேண்டும் என்று தான் சொன்னோம். அந்த அளவிற்கு நாங்கள் முதலமைச்சரை மதிக்கிறோம். ஆனால் முதலமைச்சர் பிரதமரை மதிக்கிறாரா? திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக அரசும் இந்த நாட்டினுடைய பிரதமரை மதிக்கிறதா அரசியலுக்கு அப்பாற்பட்டு என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. அன்று சொன்னது தவறு. அன்று அவர் இதை புறக்கணித்தார். நாளை பிரதமருடைய விழாவை புறக்கணிக்கிறேன் என்று சொல்ல தயாரா என்று தான் நாம் கேட்க முடியும். ஏனென்று சொன்னால் அன்றே நாம் சொன்னோம், திரு எனக்கு பிறகு எல் முருகன் அவர்கள் பேசுவதா என்று கேட்டிருந்தார் திரு பொன்முடி. அதைத்தான் நாங்கள் குறை சொல்லியிருந்தோம். மீண்டும் கேட்கிறோம், எல் முருகன் அவர்கள் பேசக்கூடாது என்று சொன்னால் பிரதமர் பேசலாமா? உங்களுடைய எண்ணம் என்ன? உள்நோக்கம் என்ன? எதற்காக அந்த எல் முருகன் அவர்கள் பேசக்கூடாது என்று சொன்னீர்கள் என்று நான் கேள்வி கேட்டிருந்தேன். ஆனால் இதுவரை பதில் இல்லை. கடந்த மாதம் நடந்த அதே போன்ற ஒரு நிகழ்வில் இன்றைக்கு பொன்முடி அவர்கள் வாய்மூடி மௌனம் காக்கிறார் என்று சொன்னால் தவறுகள் செய்கிறார்கள். எப்படி பிரதமருடைய புகைப்படத்தை மீண்டும் அவர்கள் அச்சிட்டார்களோ அதே போல் இந்த விவகாரத்திலும் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து தவறுகளை திருத்தி கொண்டிருக்கிறார்கள். தவறுகள் திருத்தி கொண்டால் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் உள்நோக்கத்தோடு இது போன்ற விவகாரங்களில் அரசியல் செய்வதை திமுக நிறுத்தி கொள்ள வேண்டும். நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தோம். அதாவது நாம் தொடர்ந்து இந்த செஸ் ஒலிம்பியாட் என்கிற விஷயத்தில் பிரதமர் அவர்கள் வருகிற ஒரு நிகழ்ச்சியில் விளம்பரம் செய்யும் பொழுது பிரதமர் உடைய படம் இடம்பெற வேண்டும் என்பதை நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் அதிக அளவில் கடந்த ஒரு சில நாட்களாகத்தான் அதிக அளவில் பேருந்து நிறுத்தங்களில் பல்வேறு பொது இடங்களில் இதை வைத்தார்கள். அதை வைக்கும்போது நாம் வந்து இதற்கு எதிர்ப்பு என்று சொல்வதை விட தவறை சுட்டி காட்டினோம். தவறை சுட்டி காட்டி அது எப்படி அவர்கள் திருத்தி கொள்ள வேண்டும், எப்படி திருத்த வேண்டும் என்பதையும் நாம் சொன்னோம். அதன் அடிப்படையில் தான் நாம் செஞ்சோம். ஆனால் அதன் பிறகு பெரியார் திராவிடர் கழகம் என்கிற ஒரு அமைப்பு பிரதமருடைய படத்திற்கு அவமரியாதை செய்திருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டதாக சொல்கிறார்கள். தொடர்ந்து இது போன்ற அமைப்புகள் தமிழகத்தில் வேகமாக அவர்கள் செயலாற்றி கொண்டிருப்பது உண்மையிலேயே கடும் கண்டனத்திற்குரியது. ஸ்டெர்லைட் விவகாரமாகட்டும், அதே போல் சமீபத்தில் நடந்த கள்ளக்குறிச்சி விவகாரமாகட்டும், இவை எல்லாவற்றிலுமே அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல அரசு அலுவலகங்களில் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டதாகட்டும், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய நம்பிக்கைகளை அழிக்கும் விதமாக நடந்து கொள்வதாகட்டும், இவை எல்லாவற்றிற்கும் இந்த ஒரு குறிப்பிட்ட இயக்கம்தான் தொடர்ந்து காரணமாக அமைந்து வருகின்றது. சட்டம் ஒழுங்கை இவர்கள் சீர்குலைக்க நினைக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை உணர்ந்து இந்த இயக்கத்தையும் தடை செய்ய வேண்டும், இந்த இயக்கத்தில் இருப்பவர்களையும் கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது எந்த அளவிற்கும் தரம் தாழ்ந்து கீழே இறங்கி ஒரு பிரதமரை, குறிப்பாக இந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை தொடர்புடைய ஒரு விஷயத்தில் இந்த கட்சி எப்படி, திமுக எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான உதாரணம்தான் நீங்கள் சொன்ன கோபேக் மோடி என்கிற அந்த ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணது, கருப்பு பலூன்களை பறக்க விட்டது. இது எல்லாத்தையுமே இந்த நாடு குறித்து கவலை இல்லாது இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அப்பொழுது அதிகாரத்தில் இல்லை. ஆனால் இப்போது அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கிறது. இந்த பயமும் நல்லது தான். இந்த பயம் அவர்களிடத்தில் இருப்பதும் நல்லது தான். இது வந்து சோசியல் மீடியாவில் அப்படிங்கிறது ஒரு மாயை என்னை பொறுத்த வரையில். அதனால் இதை நான் ஒரு உண்மையிலே ஒரு பெரிதான விஷயமாக நான் எடுக்க மாட்டேன். ஏனென்று சொன்னால் இது எப்படி எங்கிருந்து வருகிறது, யாரால் தூண்டப்படுகிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால்
நம்முடைய தொண்டர்கள் ஒரு விஷயத்தை வரவேற்பது என்பது ஒரு இயல்பான ஒன்று, நம்முடைய கலாச்சாரத்தில் பண்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இங்கு ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை எதிர்ப்பது என்பது அது ஒரு குரூரமான ஒரு மனநிலையை சார்ந்தவர்களிடத்தில் தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை சார்ந்தவர்கள் தான் தொடர்ந்து இந்த அரசும் திமுகவும் தொடர்ந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வருகிறது என்று தான் நான் நம்புகிறேன். நன்றி.